நம்ம வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கிற மாதிரி பிக்சர்ஸை நம்ம மொபைலில் எடுக்க முடியுமான்னு நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் கொடுத்துருக்கிற கேமரா செட்டிங்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பிக்சர்ஸை எடுக்க முடியும். பட் ஒரு சில மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் மொபைலாக இருக்கும், அதில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஎஸ்எல்ஆரில் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து எடுக்க போகிறோம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கேமரா எஃப்இ ஃபைவ் லைட்னு ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட மொபைலில் இன்பில்டாக கொடுத்துருக்க கேமரா செட்டிங்ஸை விட இந்த ஆப்பில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளவோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்பில் நமக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போசர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பிக்சரோட குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இப்போ பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போசர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ்லேயும் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா லைட் செட்டிங்ஸ்க்கு வந்து இந்த ஒயிட் பேலன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபோக்கஸ் மோட். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியலாக சொல்லப்போனால் நமக்கு வந்து எல்லாரோட மொபைல்ஸ்லையும் இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஃபோக்கஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் நமக்கு வந்து லைட் மீட்டரிங் மோட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து இந்த ஆப்பில் நம்ம வந்து 120 mm வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ, இது வந்து டிஎஸ்எல்ஆரில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஆட்டோவில் தான் இருக்கும், நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிக்சரோட குவாலிட்டியும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போசர். ஒரு இமேஜுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போசர். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற செட்டிங்ஸில் இந்த எக்ஸ்போசர் செட்டிங்ஸும் ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். இதில் கொடுத்துருக்கிற செட்டிங்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பிக்சர்ஸை எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.